இயேசு கிறிஸ்து சொல்றார், நானும் பிதாவுமாக இருக்கிறோம். அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும்னா அவருக்கு எது பிடிக்குதோ அதுதான் நமக்கும் பிடிக்கணும். எல்லாரும் இருப்பாங்க, போயிடுவாங்க, கடைசி வர கூட இருக்கிறது கர்த்தர் மட்டும். அப்ப அவரோடு இருக்கணும், அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை. ஒரு காரியத்துல ஒரே மனம் இருக்கணும், விருப்பத்துல ஒன்னா இருக்கணும், உறவு கடையில வேற எதுக்கும் முக்கியத்துவம் வந்துடக்கூடாது, கேட்கிற மனம் இருக்கணும். இவைகள் எல்லாம் நம்ம அவர் கூடவே இருக்க வச்சுட்டே இருக்கும். நம்மளை பகைக்கிறவங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கணும். நம்ம ருசி தெரிவோம், அவங்க பார்த்தறியட்டும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்வது, அது நான் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சி. உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்வது மற்றவர்கள் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சி. நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சதை நான் அவருக்காய் செய்கிறதல்ல, அவருக்கு பிடித்ததை அவருக்காய் செய்கிறது. பாவத்தில் இருக்கிறவனுக்கு தேவனோடு இருக்க முடியாது, தேவனோடு இருக்க விரும்புகிறவனுக்கு பாவத்தில் இருக்க பிடிக்காது.